எனக்கு அன்பான தெய்வ மக்களே, முதலாவது வனாந்தரம் ஏன் கத்தரே தேவன் என்று அறியும்படி, இரண்டாவது வனாந்தரம் ஏன் யுத்தத்தை கண்டு மனமடிந்து போய்விடாமல் வனாந்தரம், மூணாவது வனாந்தரம் ஏன் நாம் சோரம் போன பாவத்தினால் அக்கிரமத்தினால் அதை சுமந்து தீர்க்கிற வரைக்கும் வனாந்தரம் வருகிறது, நான்காவது உபாகமம் 8:2 உன் தேவனாய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும், நீங்க தேவனுடைய கட்டளையை கடைபிடிக்கிறீங்களா கடைபிடிக்கலையான்னு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வனாந்தரமா? சில நேரங்கள்ல நெருக்கடி வருது, நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்குறதுக்கு வனாந்தரத்தை. சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு, இவங்க பொற்சிலையை வணங்குகிறார்களா வணங்காம இருக்கிறாங்களா? அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிறது எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காம போனால் நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்குவது இல்லை. தைரியமா அந்த 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 கன்ஃபஸ் அந்த வார்த்தையை அவர்கள் கன்ஃபஸ் பண்றாங்க. அப்போ இவர்கள் தேவனை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நேபக்காத்து நேச்சரே சொல்றான், இவங்க இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாம தைரியமா இருந்ததுனால, அவர் நம்பி தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால தேவன் தூதனை அனுப்பியவர்களை காப்பாற்றினார் என்று அவன் சாட்சி சொல்றான். அன்பான தெய்வ மக்களே, வனாந்தர வருவதற்கான நான்காவது காரணம் சோதனையின் காலங்கள், போராட்டத்தின் காலத்துக்கு நடுவில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர் அதை அனுமதிக்கிறார். டெஸ்ட் வருது, பரிசோதனை வருதுன்னு சொன்னா, அந்த பரிசோதனைக்கு நடுவில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டா உங்களுக்கு ஒரு உயர்வு, அந்த உயர்வை குறித்து அடுத்த ஒரு பாயிண்ட்ல நான் சொல்றேன். அந்த பரிசோதனை அல்லது உபத்திரவம் அல்லது சோதனை அல்லது பாடு, இதுக்கு நடுவில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு வனாந்தரத்தை அனுபவிக்கிறார், கொடுக்கிறார், ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார். இதில் இவன் எப்படி இருக்கிறான், எல்லாருக்கும் பொருந்தாது, நான் திரும்ப சொல்லிட்டேன், எல்லாருக்கும் பொருந்தாது. 7 குறிப்புகளும் வெவ்வேறு விதங்களிலே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக ஏதோ ஒன்று ஒன்றுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, அது எதுலையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. 7 பாயிண்ட் தான், அந்த 7 பாயிண்ட்ல எங்கே நீங்கள் இருக்கிறீங்க, எதுலையா ஒன்றில் சிக்கியிருப்போம் அது உங்கள் மனசுக்கு தான் தெரியும். செக் யுவர் செல்ஸ், நீங்க அதை நிதானிச்சு பார்க்கணும். நான்காவதாக, நாம தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய பிரமாணங்களின்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வனாந்தரத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஐந்தாவதாக, 5th, நம்முடைய தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கிறத விட்டுட்டு மனுஷ மேல நீங்க எப்பெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் நமக்கு இந்த வனாந்தரம் வந்துருது. நீங்க நம்பிக்கை வைக்கிற தப்பு இல்லை, மனிதர்களை நம்புவது தவறில்லை, ஆனால் தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை விட மேலான நிலையிலே மனுஷன் மேல உங்களுடைய நம்பிக்கை போயிடக்கூடாது. நான் ஆண்டவரை நம்புறேன், அதுக்கு அடுத்தாப்புல மக்கள் சில உதவி செய்வாங்கன்னு நம்புறேன், அவங்க உதவி செய்ய போன முடியாட்டாலும் எனக்கு ரட்சிப்பை வேறொரு வழியில கடவுள் செய்வார் தருவார். இந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு உதவி செய்யாவிட்டால் வேறொரு சகோதரி கத்தர் எழுப்புவார், வேறொரு சகோதரனை கத்தர் எழுப்புவார், வேறொரு பிரதரை கத்தர் எழுப்புவார். என நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம மனுஷ மேல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தேவன் வனாந்தரத்தை அனுமதிக்கின்றார். நீங்க ஏன் வனாந்தரம் வரணும்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை முழுமையாக மனுஷ மேல போயிடுச்சு. மனிதர்களை நம்புறீங்க, கத்தரை நம்புறதை விட மனுஷன் அதிகம் நம்புறீங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17th அதிகாரம், எரேமியா சாப்டர் 17 வெர்ஸ் நம்பர் 5 and 6. எரேமியா 17 மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்தில் தங்குவான். ஏன் வனாந்தரன்னு சொன்னா, அவன் நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றான், மனிதனை கடவுளை நம்புறதை விட தேவனை நம்புறதை விட மனுஷன் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினால அவன் வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுகிறான். அடுத்து கீழே அடுத்தடுத்த வசனங்கள் பாத்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அங்கே வனாந்தரம் இல்லை,
அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், அவரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன், அவன் ஒரு செழிப்பான இடத்துக்கு வந்து விடுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறதா, மனுஷன் மேல் இருக்கிறதா? நான் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் மனிதர்களை ஹானர் பண்ணுறோம், மனிதர்களுடைய தயவு நமக்கு தேவை, ஆனால் முதலாவது தேவன் பார்த்து கொள்வார் என நினைப்பது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், அந்த நெருக்கடிக்கு நடுவில் தேவன் மேல் முழு நம்பிக்கையை வைத்து அதனால் வரக்கூடிய பலனை அனுபவித்திருக்கிறேன். அதனால தான் பணம் வந்து என்னை ஒரு நாள் மாற்ற முடியாதுன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட் எனக்கு. எத்தனை லட்சங்கள் வந்தாலும் என்னுடைய லட்சியங்கள் மாறாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியான மனநிலை எனக்கு. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது, மனுஷன் மேல அல்ல. மனிதர்களை கர்த்தர் எழுப்புறாருன்னு சொன்னால் அது நாம் தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையினால் எழுப்புகிறார். நான் ஒரு 33வது ஆண்டு இப்போ நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு, முதல் ஆலயத்தை நான் உருவாக்கும் போது, ஒரு தென்னங்கீத்துல ஷெட்டு, பெரிய நீளமான ஒரு ஷெட்டு, தென்னங்கீத்து தான் போ. அதை போட்ட பிறகு ஒருத்தர் சொன்னாரு, இதை போட்டுட்டீங்க, மறுபடியும் இத்தனை காலத்துக்கு பிறகு மறுபடியும் மாத்தணும், பெரிய செலவு இருக்கு, அதனால கரும்பு தோகை, இந்த கரும்பு தோகை இருக்குல்ல, அதை வந்து நீங்க கொண்டு வந்து அதை மேல அப்படியே போட்டுட்டீங்கன்னா கையோட கூடுதலாக 3 வருஷம் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், கிராமத்தில் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அதனால் எப்படியாலும் கஷ்டப்பட்டு அதை போட்டுருன்னு சொல்லி ஒரு ஐயாவை சந்தித்து அந்த தொகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய வச்சு ரெண்டு பேர், அப்போ நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ரெண்டு பேர் அதை நாங்கள் போட்டுடுறோம், ஆனால் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் 50 ரூபாயெல்லாம் நினச்சி மாட்டாங்க, 50 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும். என் கையில் பைசா இல்லை, தோகையெல்லாம் கொண்டு வந்து வர்றதுக்கு எல்லாம் முடிச்சுட்டேன், இப்போ அவங்க இறங்கும் போது பைசா வேணும். நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்கள் வேலையை செய்கிறேன் நான், இவங்க இறங்கும் போது 100 ரூபா வேணும் எனக்கு, நீங்கள் தயவுசெய்து என்ன செய்யுங்க கொடுங்க, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்தே இருக்கிறேன். நான் காலையில் போய்ட்டு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை, ஒரு கூலி கொடுக்கறதுக்கு நான் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாது, ஆனால் அந்த தேவை சந்திக்கப்படணும், ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். மனசுக்கு நேரம் ஆக ஆக பக்கு பக்குன்னு இருக்குது. இவங்க இறங்கணும்னு நினச்சி பாவம், அவங்களுக்கு பைசா கொடுக்கணுமே, மேலே ஏறி அவங்க வேலை செஞ்சுருக்கு, கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க, நேரம் ஆயிட்டுருக்கு. இப்போ எனக்கு யாரும் அவ்வளோ பெருசாலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியில் யாரும் தொடர்புலாம் கிடையாது. என்ன சில பத்திரிகைகள் எனக்கு வரும், போஸ்ட்மேன் கொண்டு வருவார், வழக்கம் போல் அந்த பத்திரிக்கை கொடுக்க வந்தவர், சார் உங்களுக்கு எம்ஓ வந்திருக்குன்னு சொன்னார். எம்ஓவா, எவ்வளோ? 100 ரூபா. யார் அனுப்பிச்சிருக்கேன்னு பார்த்தா எனக்கு யாருன்னே தெரியல. அவங்கள இது குஜராத்திலேருந்து, அகமதாபாத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் அந்த அட்ரஸை எழுதியே வச்சுருந்தேன், எப்படி எனக்கு தெரியும்னு கடிதமும் போட்டேன், எனக்கு எப்படி தெரியும், ஏன் எனக்கு இந்த காணிக்கை அனுப்புனீங்க, யார் சொன்னாங்க, என் முகவரி எப்படி தெரியும்னு ஒரு கடிதம் போட்டால் பதிலே இல்லை. நான் இப்போ சமீபத்தில் குஜராத் போனேன், போகும்போது இந்த அட்ரஸை தேடினேன், எங்கேயாவது இருக்குதா, என் இது நடந்து 30 வருஷம் ஆச்சு. அவங்க எனக்கு 100 ரூபா அனுப்பிச்சு இதை வந்து ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க கீழே. தமிழ்காரங்க அகமதாபாத்திலேருந்து எனக்கு அந்த 100 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. அகமதாபாத்துக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் ஆச்சரியமா இருந்தது, 100 ரூபீஸ் தான் அது, ஆனா என் வாழ்க்கையில தேவனை நம்பினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பாடத்தை எனக்கு நினைவுபடுத்தி கொடுத்துச்சு. அதனால சின்ன தேவையோ பெரிய தேவையோ முழு நம்பிக்கை தேவன் மேல் வைக்கிறோம். அதே மாதிரி விசுவாச பிள்ளைகள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அதை பற்றி ஒரு அந்த வேற எந்த எண்ணங்களும் நமக்கு இருக்கிறது இல்லை. தேவன் யாரை பயன்படுத்தி செய்கிறாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார், இல்லைன்னா இவ்வளவு காரியம் நடக்காது, இவ்வளவு ஊழியங்கள் என்ன செய்யாது, நடக்காது. ஆலயங்களை நம்ம கட்ட முடியாது, ஊழியக்காரங்களை என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. ஆகவே தேவன் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிற, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறதா? நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க வனாந்தரத்துல இருப்பீங்க கடைசி வரைக்கும். மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை எப்ப நம்பலாம்? மனுஷன் ஆக்சிஜனை இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு மனுஷனை நம்பலாம். அப்படின்னா என்ன பொருள்? நான் சொல்லல, பைபிள் இருக்கு, நாசியில நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவன் மாத்திரம் செத்த பிரேதத்தை நம்பலாம். மனுஷன் அவ்வளவு டேஞ்சர் அப்படின்னு, நீ வேற யாரோ ஒரு ஜீவராசின நம்ம தான், நம்ம அவ்வளவு டேஞ்சரா. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்றதுலாம் தவறு இல்லை, ஆனால்
அந்த ரேஷியோ என்பது கடவுள் மேல் வச்சிருக்கிறத விட அதிகமா போயிடக்கூடாது. தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட ஒரு மனிதன் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்க நிச்சயம் ஏமாற்றப்படுவீர்கள். வனாந்திரம் உண்டு. எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறேன், டைம் ஆகி போயிடுச்சு. இந்த ரெண்டு விஷயம் ஆதியாகமத்திலிருந்து ஒரு பெண்ணை மையப்படுத்திய விஷயங்கள். 16 அதிகாரத்துல ஆகாரை குறித்து வாசிக்கும் போது அவள் வனாந்திரத்தில் இருக்கிறாள் என்று 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். 21:17 வாசிக்கும் போது அங்கே அதே ஆகார் அதே வனாந்திரத்தில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது 6:7 பதினாறாம் அதிகாரத்தில் ஏன் அவள் வனாந்திரத்துக்கு வரணும், ஏன் அவள் வனாந்திரத்துக்கு வரணும், 16:16 ஏன் அவளுக்கு வனாந்திரம் அப்படின்னு கேட்டா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலத்துக்கு முன்னே தேவன் உயர்த்துவதற்கு முன்னே தானாக ஒரு வழியை ஒருவன் தெரிந்து கொண்டால் வனாந்திரம் வந்துடும். உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, உங்களுக்கு ஒரு டைமை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நீங்க உயர்வடைவதற்கு ஒரு டைம் இருக்கு, நீங்க தொழில விருத்தெடுக்க ஒரு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்களுடைய ஜாப்ல ஒரு இன்னும் மேன்மையடுவதற்கு ஒரு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த டைமை கடந்து நீங்க அட்வான்ஸா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா வனாந்திரம் வரும். அதுதான் சொல்றது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது. அவர் சித்தம், அவருடைய சித்தம் உண்டாது. உங்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்கார் ஆண்டவர், ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு பிசினஸ் பண்ற சகோதரர் இடத்துல வந்தார், நான் அதை செய்யலாம் நினைக்கிறேன் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இது வந்து உங்களுக்கு ரைட் டைம் எனக்கு தெரியல, ப்ரேயர்ல தயவு செய்து அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அது காத்துருங்க. ஒபே பண்ணவே இல்லை. அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு 1 மந்த்ல இழுத்து மூடுனாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாரு, நான் திரும்ப சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப நீங்க முன்னாடியே அதை இதை செய்யாம இருந்திருந்தா ஒரு 3 மந்த்ஸ்ல இதை செஞ்சிருக்கலாம், இப்ப நீங்க இன்னொரு 6 மந்த் வெயிட் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன் ஜெபிக்கிறது குறித்து. அடுத்த 6 மாதம் கழித்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். தொழிலா இருந்தாலும் சரி, அதே போல பிள்ளைகளுடைய திருமணம், சில பாருங்க பெற்றோர் அவசரப்பட்டு திருமணத்தை செஞ்சு கொடுத்துட்றாங்க யோசிக்காம. எனக்கு மிகவும் நேசிக்கிற, சமீப காலமாக நேசிக்கிற ஒரு அருமையான குடும்பத்தினர், அவருடைய பிள்ளையின் மேல் அவ்வளவு அன்பு அந்த பெற்றோர் அம்மா சகோதரன்மாருக்கு. ஆனால் எப்படியோ அவர்கள் ஒரு வேகத்தில் யாரோ சொன்னாங்கன்னு ஒரு மேரேஜை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு கஷ்டம், இன்னைக்கும் அந்த குடும்பம் ஒன்று சேர முடியல. திருமணம், வீடு கட்டுறது, நிலங்களை வாங்கி வீடு கட்டுற அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கரெக்டா தேவனுடைய சித்தம் தானா என்பதை அறிந்து ஜெபம் பண்ணி நீங்க ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஊழியக்காரங்களாம் ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, மனசுலயே ஒரு இனம் புரியாத தெய்வீக சமாதானம் நிரப்பும் உங்களை ஜெபத்துக்கு பிறகு. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, அதுதான் அடையணும். நம்முடைய ஆசையினால நடக்க நடந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆசையினால போறது வேற, அந்த சமாதானத்தை சொல்லல. அதுக்கான டிசைனிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். எது தேவன் கொடுக்கிற சமாதானம், எது நமக்குள்ளே உண்டாகிற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஒரு மனசை வந்து ஒரு தெய்வீக சமாதானம் நிரப்பும். அதை செய்வதற்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். நேர்த்தியை செஞ்சு முடிச்சிருவீங்க. அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை முன்பதாகவே தெரிந்து கொள்றாங்க. அதனாலதான் நிறைய கஷ்டம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி ஒரு திருமணம், அவர்களாவே விரும்பி ஒரு பையன திருமணத்திற்கு அவர்கள் ஆசைப்பட்டு திருமணம் முடிக்க இருக்கிறாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அவசரப்படாத. இப்போ அவளுக்கு குழந்தைகள்லாம் பிறந்துருச்சு. இப்போ பார்க்குறேன், கணவர் குடிக்கடிமோ, அவளுக்கு சர்ச்சுக்கு வந்தவர் தான், ஆனால் லைஃப் வந்து தாறுமாறாய் போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அழுகை, கண்ணீர், வேதனை. ஆக சில எங்க இந்த வாலிப வயசு பார்த்தீங்கன்னா பார்க்கறதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, எல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வேடிக்கையான கதை ஒன்று நடந்த கதையா அது சம்பவமானு தெரியல, நான் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அது ஞாபகம் வருது எனக்கு. சேலத்தில் நடந்ததை சொல்லுவாங்க. ஒரு பஸ்ஸு ஓனர் அவருடைய பையன் காலேஜில் படிக்கிறான், அப்பாட்ட வந்து பிடிவாதம் பிடிக்கிறான், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றான். படிக்கும் போதே ஃபைனல் இயர், டே முதல்ல காலேஜை முடுறா பிறகு பார்க்கலான்டான்றார். அவர், நான் காலேஜை முடிக்கிறதுக்கு வேணா வேற எவனாவது முடிச்சுட்டு போயிடுவான்ப்பா அப்படின்றாங்க. வேற வழி இல்லாமல் பொண்ணை தேடி போதுமா இந்த பஸ் ஓனர், ஏன்னா ஒரே பையன். அங்கே போனால் அந்த பெண்ணு வீட்டாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க, பெண்ணு பின்னாடி இருக்குது. இவன் ஏதோ ஃபோன் பண்ண வெளியில் வந்தவன் பெண்ணு பின்னாடி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டு மெதுவாக அப்படி போயிருக்கிறான். அந்த பொண்ணு பல்லு சட்டை கழட்டி தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சான், அடிச்சு பிறஞ்சு ஓடி வந்தானா அவன்.
அப்பாட்ட அப்பா வேணாப்பா கேன்சல் பண்ணிருக்கப்பா நான், ஏன்டா நல்லா தானடா வந்த, எது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சுனா அதுவே டூப்ளிகேட்பா. மேரேஜ் ஆனாலும் அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும் காத்திருக்கணும். ஆக இவள் என்ன செய்தாள், தற்காலிகமா வந்த ஒரு நெருக்கடி, தற்காலிகமா வந்த பிரச்சனைக்கு பயந்துட்டு அவள் நாச்சியாரை விட்டு ஓடி வந்த அழகை வனாந்திரத்துல இருக்கு. ஏன் வனாந்திரம் என் வாழ்க்கையிலன்னு கேட்டா, அவள் ஓடி வர வேண்டிய டைம் இது இல்ல, வனாந்திரத்துக்கு வர வேண்டிய டைம் இது கிடையாது, இன்னும் டைம் இருக்குது. இந்த நிறை மாத கற்பிணியாக வனாந்திரத்தை வந்தா யாரு பிரசவம் பாக்குறது, யாரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு உதவி செய்யறது, யாரு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்கணும், வனாந்திரத்துல வந்தா எங்க அந்த ஃபுட்டு கிடைக்கும், யார் அதை காப்பாற்றுவா? ஆண்டவர் சொன்னார், தூதன் சொன்னா, போய் நாச்சியார் அண்டை கையங்களை அடங்கிரு, அடங்கி உனக்கு வனாந்திரம் இருக்கு, வனாந்திரம் வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. இப்ப ஏன் வனாந்திரத்துக்கு வந்த, ஏன் வனாந்திரம் சொன்னா, நானே அட்வான்ஸா செயல்படுறேன், தேவனுடைய சித்தம் தெரியாம தேவனுடைய விருப்பம் தெரியாம அட்வான்ஸ் மனதை சில விஷயங்களை செலுத்துகிற போது கட்டாயம் வனாந்தரத்துக்குள்ள நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. குறிப்பா தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனமா இருங்க, திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் கவனமா இருங்க, படிக்கிற பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க கவனமா இருங்க. தேவ சித்தம் இல்லாம தேவனுடைய விருப்பம் இல்லாம தேவனுடைய அந்த வழிநடத்த இல்லாம போனீங்கன்னா கட்டாய நரக வாழ்க்கை தான் நமக்கு, வனாந்திரம் வந்துடும். ஆறாவது வனாந்தரம் என்பது நாம் தேவனுடைய சித்தம் அறியாமல், தேவனுடைய விருப்பம் அறியாமல், தேவனுடைய வேலை தெரியாமல், நாமாகவே நம்முடைய சொந்த முயற்சியினாலே நம்முடைய வேலைகளை துவங்கும் போது அங்கே வனாந்தரம் வந்து விடுகிறது. ஃபைனல் ஏழாவது வனாந்தரம் ஏன் வருகிறது, இதே இந்த ஆகாரை மையப்படுத்திய விஷயம்தான். 21 அதிகாரம், ஏன் வனாந்தரம் என்றால், ஒரு புதிய நோக்கில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த வனாந்தரத்துக்கு இங்கே இவள் வராவிட்டால் இஸ்மவேல் சந்ததி இல்லாமல் போயிருக்கும், இஸ்மவேல் சந்ததி ஒரு பெரிய அளவுக்கு விருத்தி அடையாமல் போயிருக்கும். இன்னைக்கு அரபிய தேசங்கள் இருக்கிற எல்லா இஸ்மவேலர்களும் ஆகார் அன்றைக்கு வனாந்தரத்துக்கு வந்ததுனாலதான், அதனாலதான் இஸ்மவேல் இருக்கிற இடமெல்லாம் வனாந்தரமா இருக்கும். ஆனா வனாந்தரம் மாத்திர வனாந்தரம்னு சொல்லி நம்ம அசால்ட் அடிக்க முடியாது, அத்தனை வனாந்தரமும் பணம் தான். அங்க நான் நினைப்பேன், இந்த துபாய் ஸ்டேட்ஸ், 7 இருக்கு யுஏஇல, துபாய், சார்ஜா, அஜ்மான், உமல்குயின், ஃபியூச்சரா, அபுதாபி, இப்படி ஒரு 7 இருக்குது. ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு காரில் போனால் கண்ணு கட்டின துறைக்கு நிலமாக இருக்குது, நம்ம ஊர்னா பிளாட்டு போட்டு வித்துடலாம், அவ்வளவு எம்டி லேண்ட்ஸ், மண் எம்டி லேண்ட்ஸ். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா ஒட்டகம் போயிட்டு இருக்குது, எல்லாம் வனாந்திரம் தான். ஆனா அவங்க தான் இன்னைக்கு கோல் வச்சுறாங்க பணத்துல, ஏன்னா அடியில் இருக்கிறதுல என்ன என்ன பெட்ரோல். இந்த வனாந்திரத்தில் வந்ததுனால இஸ்மவேலுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார் 21 அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு, அவளை அனுப்பிவிடு, ஒரு துருத்தில தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டான் ஆபிரகாம். அங்கே வனாந்திரத்திற்கு அவள் வந்தபோது இப்ப இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த குழந்தை சாகக்கூடிய நிலையில கால் உதச்சு உதச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஊற்று புறப்படுகிறது. அந்த ஊற்று தான் ஜம்ஜம் ஊற்றுன்னு சொல்றாங்க. இப்போ சவுதியில் இருக்குது அந்த இடம், அதெல்லாம் ஆகார் நடந்த இடங்கள். இப்போ அவனுடைய சந்ததிகள் அங்கே இருக்கிறாங்க, கோல் வச்சுறாங்க, சந்ததிகள் இருக்கிறாங்க. இப்போ ஏன் வனாந்திரம் என்று கேட்டால், புதிய விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. இந்த நாளிலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதற்காக வனாந்தரத்தை அனுமதித்திருக்கிற என்பதை நீங்களே கண்டுபிடிங்கள். ஒரு 7 விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த 7 எங்க உங்களுக்கு வனாந்தரம், எதனால வனாந்தரம் என்பது அவரவருக்கு தெரியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வனாந்தரத்தை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து நம்ம படிக்கணும்னு நிறைய இருக்கு பைபிள்ல. ஆனா வனாந்தரத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வனாந்தரத்தை மாற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த 7 விஷயத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. முதலாவது, நீங்கள் தேவனை அறிய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இரண்டாவது, யுத்தத்தை கண்டு யுத்தம் கர்த்தருடையது என்று நம்புங்கள். யுத்தம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க யுத்தம் கர்த்தருடையது, யுத்தத்தை கண்டு மனமடிந்து விடாமல் வனாந்தரத்தில் நடத்துவதனால் உங்களுக்கு வனாந்தரம் வருகிற போது எனக்கு வரக்கூடிய வேறு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கர்த்தரை தப்புவிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். மூணாவது, நம்ம பாவம் செய்த
அந்த சோரம்போட பாவத்திற்காக ஆண்டவர் வனாந்தரத்தை கொடுக்கிறார். ஆகவே இனி நாம் தவறு செய்யக்கூடாது. குறிப்பிட்ட பாவங்களை அக்கிரமங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஒப்புரவாகணும். நான்காவது, கட்டளைகள் கடைபிடிக்கிறோமா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக வனாந்தரம். எவ்வளவு நெருக்கடி கஷ்டம் வந்தாலும் தேவனுடைய கட்டளை பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஐந்தாவது, மனுஷ மேல நம்புறதை விட்டுட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆறாவது, அவசரப்படாம அடங்கிருங்க, அவசரப்படாம அடங்கிருங்க. ஏழாவது, ஒரு வனாந்தரம் சொன்னா எனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது, எனக்கு ஒரு நன்மை. இன்னைக்கு எதுவுமே நான் எதுவுமே தப்பு பண்ணல பிரதர், நான் கரெக்டா இருக்கேன் பிரதர். ஆனா ஏன் வனாந்தரம்? நான் ஆண்டவரை பின்பற்றினேனே, அவரை ஃபாலோ பண்ணினே, ஏன் இந்த வனாந்தரம் அப்படின்னா ஒரு நன்மை ஒன்று வரப்போகிறது, ஒரு நன்மை ஒன்று வரப்போகிறது. அந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம் அனைவரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். வனாந்தரமான சூழ்நிலைகள் மாறட்டும், எல்லா வனாந்தர அனுபவங்களை கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.